हाय हेलो वेलकम टू जेफ सारी इनकी हेयर बैंड एपी से पाकल्ला ना काटन क्लॉथ आलरे सईज कट पड़े लेंथ 15 इंच विद 4.5 इंच इत राइड इत राइट साइड इो राइड पाता मादी हाफ इंच फोल्ड पाको स्टिच पड़ देव जस्ट फोल्ड पड़े और अयन पड़ीन अेप अब न इप्पो राइट साइड ले हाफ आ फोल्ड पन्नेंगे राइट साइड उल्ले इरुक्क मादिरी रॉन्ग साइड वेलिये तिरियनु इदियो ना अयन पन्निड्रें इप्पो इंद इडत्त स्टिच पन्निडुंगे स्टिच पन्नी मुडिच्चाच्चु इप्पो राइट साइड वेलिये एडुक्कणुम अदुक्कु ना लूप टर्नर यूस पन्निक्किरें உங்ககிட்ட லூப் டர்னர் இல்லைனா சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் லூப் டர்னர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன் வெளியே எடுத்தாச்சு அந்த ஃபோல்டிங் வந்து இப்போ உள்பக்கம் போயிடும் இதையும் ஒரு தடவை லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக தெரியும் எலாஸ்டிக் நான் 7 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் இதுக்கு 5 இன்ச்சஸ் எலாஸ்டிக் போதும் நான் வந்து நாட் போடுறதுனால 7 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் 5 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க சேஃப்டி பின் யூஸ் பண்ணி எலாஸ்டிக்கை உள்ளே போட்டுக்கோங்க ஸோ வெளியே எடுத்து வச்சு நான் இப்போ வந்து அதை நல்லா ரெண்டு நாட் போட்டு அதை இதை டைட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நாட் போடணுன்னு தான் கிடையாது நீங்கள் மெஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கிளாத் எதுவும் ட்விஸ்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோல்ட் பண்ண சைடு வந்து மேலே வரணும் இன்னொரு சைடு வந்து அதுக்குள்ளே போயிடும் இப்போது அந்த இடத்த ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நம்ம ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு இது பேர் ஸ்க்ரன்ச்சின்னு சொல்லுவாங்க இது இந்த சைஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான சைஸ்க்கு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க இது வந்து நான் இன்னொரு சைஸ் பண்ணியிருக்கேன் இது 4.5 இன்ச் எடுத்திருந்தோம் இது வந்து நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜெஃப் சாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ